தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு நிதி திரட்டுவதற்காக மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள புக்கிட் ஜலீல் திடலில் கடந்த அன்று நட்சத்திர கலை விழா நடைபெற்றது இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட முக்கிய நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவை காண நாற்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் பார்வையாளர்கள் வருவார்கள் என்று விழா ஏற்பாட்டாளர்கள் எண்ணியிருந்ததாக செபராங் பெராய் மாமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி கூறியுள்ளார் ஆனால் விழாவுக்கு வந்தவர்களின் எண்ணிக்கை வெறும் ஐந்தாயிரம் மட்டுமே என்று கூறியுள்ள அவர் அதிலும் ஆயிரம் பேர் இலவச டிக்கெட் பெற்று வந்தவர்கள் என்று தெரிவித்துள்ளார் நடிகர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் நிலையில் இன்னும் ரசிகர்களின் பணத்தை சுரண்ட நினைக்கிறார்கள் என மலேசியாவில் வசிக்கும் இந்தியர்கள் கருதியதே இதற்கு காரணம் என அவர் கூறியுள்ளார் சினிமா நடிகர்களின் இந்த முயற்சி தங்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாது என்பதை மக்கள் உணர்ந்து விட்டதாக கருதப்படுவதாக சதீஷ் முனியாண்டி தெரிவித்துள்ளார் இது ஒருபுறம் இருக்க மலேசியாவில் உள்ள நூற்றுக்கு மேற்பட்ட தமிழ் பள்ளிக்கூடங்கள் மோசமான உள்கட்டமைப்புடன் இருப்பதாகவும் எனவே நட்சத்திர கலை விழாவை புறக்கணிக்குமாறும் சமூக வலைதளங்களில் மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரமும் இதற்கு ஒரு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நடிகர்களை விமான நிலையத்தில் வரவேற்பதற்காக அரசியல் பிரமுகர் ஒருவர் நடந்து கொண்ட விதமும் அங்குள்ள மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நடிகர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் நிலையில் அவர்களால் சங்கத்துக்கு பணம் கொடுக்க முடியாதா என்றும் மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்திருப்பதாகவும் இந்த அனைத்து காரணிகளும் சேர்ந்து மலேசியாவில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களுக்கு எது முன்னுரிமை என்பதை சிந்திக்க வைத்திருப்பதாகவும் சதீஷ் முனியாண்டி தெரிவித்துள்ளார் நிதி திரட்டுவதற்காக அல்லாமல் பொழுதுபோக்கு அம்சமாக விழாவை நடத்தியிருந்தால் கூட்டத்தை ஈர்த்திருக்கலாம் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார்